உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னால் இப்படி மலை மாதிரி நிற்குது, நான் என்ன பண்ணுறது? அது என்ன செங்கலா, அதை தூக்கி போட்டுட்டு நடக்கிறதுக்கு, அது என்ன பாறாங்கல்ல, அதை உருட்டி விட்டுட்டு நடக்கிறதுக்கு பெரிய மலை வந்து நிற்குது. என் முன்னாடி பெரிய மலை, பெரிய தடை வந்து நிற்குது. எப்படி முன்னேறுது, என்ன செய்கிறது எனக்கு புரியல, கவலைப்படுறீங்களா? பசுத்தாவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறீங்களா? பசுத்தாவியில் நிரம்பி ஜெபம் பண்ணோம், பசுத்தாவி பெறலைன்னா நீங்கள் ஏசுகிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். ஓகேங்களாங்க? பசுத்த ஆவியை பெற்றவங்க அதில் நிறைஞ்சு ஜோமன்றீங்களா? ஜோமணி பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்கிறேன்னு நீங்கள் ஜோமணி பாருங்களேன், என் ஆவியினால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஓகேங்களா? தேவனுடைய ஆவி தான் உங்கள் பிரச்சனையை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ மனிதனுக்கும் ஆவி இருக்குது, தெரியும்ல, செத்தா மனுஷன் ஆவியாக வந்து நிற்கிறான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. கரெக்டாங்க, அவன் மனிதனும் ஆவியாக தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு உடம்புக்குள்ளே அவனுடைய ஆவி உள்ளே இருக்குது. கரெக்டா? ஆனால் அந்த ஆவி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கும். கூட உங்களோடு இருக்கிறவங்களெல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுப்பீங்க. நம்மளுடைய ஆவி அப்பேற்பட்ட ஆவி, ஆனால் தேவனுடைய ஆவி வரும்போது நம்ம கரெக்டாக புரிஞ்சுப்போம். கணவன் மனைவி சண்டை வருதே அதுதான் காரணம், தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது. பிள்ளைங்களும் பெற்றோர்களும் சண்டை போடுறது எதுக்காக? அதான், வீட்டில் நிம்மதியாக போயிடுங்க. பிள்ளைங்களும் ஒரு ஒரு அம்மா அப்பாவும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? வீடு நல்லாவாக இருக்கும், மாமியாரும் மருமகளும். ஏன், மனிதனுடைய ஆவி அப்பேற்பட்ட ஆவி தான். நம்ம வாசலாண்ட நம்ம போகிற ரோட்டில் ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் பார்த்துட்டா போதும், அவ்வளோதான், யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், நான் காலி அப்படி தானே சொல்லுவோம். ஏதாவது ஒரு பூனை நம்ம குறுக்கில் ஓடி போனால் போதும், அவ்வளோதான், ஏதோ நான் இன்னைக்கு இந்த நாள் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைப்போம். அதான் மனிதனுடைய ஆவி. மனிதனுடைய ஆவி தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கிரகிச்சுக்கும், ஆனால் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கும். அதனால தான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை வருது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட, நீங்கள் வேலை பார்க்குறவங்க கிட்ட, எல்லாருக்கிட்டேயும், உங்கள் தெருவில் வசிக்கிறவங்க, இந்த சமூகத்தில் வசிக்கிறவங்க, தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் கிட்ட வந்துட்டா கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. அந்த தப்பு தப்பாலாம் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த பிரச்சனையை எப்படி விளக்கி வெளில வர்றது? நம்ம எஸ்தர் கூட தப்பு தப்பாக தாங்க புரிஞ்சுக்கிட்டா, செம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா. எஸ்தர் ராணி எந்தெந்திரமா சொன்னால், நான் அங்கே போனால் என்னை சாவடிச்சிருவாங்க. அவங்க சித்தப்பா கிட்ட தான் சொன்னான், நான் அங்கே போனால், அரண்மனைக்குள்ளே போனால் என்னை சாவடிச்சிருவாங்க. தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தா. ஆனால் அவள் பண்ண ஒன்றே ஒன்று நல்லது, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ண சொன்னான். முருதகாயை எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அவர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று அவளுக்கு தெரியும். அரண்மனைக்கு நீ போ, ராஜாவை போய் பாரு, அவர் உன்னை சாவடிக்க மாட்டார், இந்த பிரச்சனை சுமூகமாக சரியாயிடும். பேச்சுவார்த்தைக்கு அவள் என்னங்க, வெறும் ரெண்டு விருந்து வச்சா, அவள் தானே விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிட்டா. அதான் எஸ்தர் ராணி எப்படி அவளுடைய ஆவியில் பார்த்துருந்தா தப்பு தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருப்பா அந்த பிரச்சனையை. ஆமான் என்ற அந்த பெரிய மந்திரி போட்ட பெரிய சட்டம் அவளை தப்பு தப்பாக தான் புரிஞ்சிக்க வச்சுக்கும். ஓ ராஜாவா, ராஜா பெரிய மந்திரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், ராணி எத்தனையோ ராணி இருக்காங்க, அத்தனை ராணியில் ஒருத்தி தான் நான், எனக்கு எப்படி இவர் மரியாதை கொடுப்பார் அப்படிலாம் மனிதனுடைய ஆவி அப்படி தான் புரிஞ்சுக்கும். கரெக்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படும் போது, பலமாக செயல்படும் போது, அந்த பிரச்சனைலாம் ஈஸியாக அதை நீங்கள் வந்து உடச்சிட்டு வெளில வந்துடுவீங்க. பெரிய மலை கரைஞ்சு போயிடும், தரை மட்டமாக போயிடும், காணாமல் போயிடும். எஸ்தர் ஈஸியாக அதை அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துட்டாங்க. முன்னாடி இருந்த பெரிய மலை காணாமல் போச்சு. அரண்மனைக்கு போனால் ராஜா சாவடிக்கலை, ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொன்னார், ராஜா சாவடிச்சிருவாரு, அவர் கூப்பிடாமல் போனால் சாவடிச்சிருவாருன்னா. ஆனால் அரண்மனைக்கு போனால் அவர் சாவடிக்கலை, அவர் வந்து வேறு கிஃப்ட்டு கொடுக்குறேன்றாரு. இந்த ராஜ்யத்தோடைய பாதி கூட கொடுத்துட்றேன், என்னுடைய கிங்டமில் பாதி எழுதி உனக்கு கொடுத்துட்றேன் எஸ்தரு, நீயும் நானும் பிரிச்சுக்கலாம், சொத்தை நீயும் நானும் பிரிச்சுக்கலான்ட்டாரு.
எப்படி இருந்திருக்கும் அகாஸ்வேறு பிள்ளைங்களுக்கெல்லாம், எத்தனையோ ராணி அவர் பெத்த பிள்ளைங்கள்லாம் எப்படி கவலைப்பட்டிருப்பாங்கல்ல. அதாவது நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுப்போம், ஒருத்தரை பற்றி, குடும்பத்தினரை பற்றி, சொந்த மனைவியை பற்றி, சொந்த கணவரை பற்றி, கூட வேலை பார்க்குறவங்களை பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறது எதனால், மனிதனுடைய ஆவி. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, தப்பு தப்பாக தான் புரிய வச்சுக்கும். ஆனால் தேவ ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி சுமூகமாக தீர்ப்பது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் தீர்த்துட்டு வெளில வந்துருக்கீங்க. அந்த பெரிய மலை காணாமல் போயிடும், சரிங்களா. தேவ ஆவியில் நிரம்பி, பசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக விடவே விடாதீங்க, பசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. பெரிய மலை, பெரிய தடை அப்படியே காணாமல் போயிடும், சரிங்களா. அவ்வளோதான், எல்லாம் சுமூகமாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி, இரக்கம் காட்டுங்க, இரக்கம் செய்யுங்க பா. தேவனுடைய ஆவியானவரால் தான் எங்களால் எல்லாம் செய்ய முடியும். எங்கள் முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாமே விலகும், நாங்கள் கரெக்டாக புரிஞ்சுப்போம் அந்த பிரச்சனை எவ்வளோ ஆளும். இப்போ தயவு செய்து பசுத்த ஆவியால், யாரெல்லாம் பசுத்தாவி பெறலையோ உங்களை நோக்கி கேட்டால் நீங்கள் தயவு செய்து இன்னைக்கு ஊற்றுங்க. நன்றி ராஜா, பாவமுக்கு நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து கொடுக்கிற தேவனுக்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரொச்சிப்பீராக. இயேசுவின் தலைமைகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக. எல்லா நோய்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், உயிரை குடைக்கின்ற வியாதிகளும் சரியாகுவதாக பா. நன்றி பா. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்க. அந்த புக்கில் பேர் இருந்தால் தானே நீங்கள் புதிய பூமிக்குள் உள்ளே விடுவீங்க, பரலோகத்துக்குள்ளே விடுவீங்கப்பா. பா நரகத்தில் போட்டுறாதீங்கப்பா. எந்த நொடி, எந்த செகண்ட் நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்கன்னு இயேசுவை வணங்குகிற அத்தனை பிள்ளைங்களும் காத்துட்ருக்கோம். எங்களுடைய பெரிய நம்பிக்கை அது தானேப்பா, ஒவ்வொரு நொடியும் காத்துட்ருக்கோம். அப்போ பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். அப்போ அந்த ஒரு நொடி ஒருவேளை எங்கள் பரிசுத்தத்துக்கு குறைச்சல் வந்துட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ முத்திரை போடுங்க, ரத்தத்தால் கழுவுங்க. இப்போ எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.